Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு 6 mark question. Group 2 ஆ இருக்கட்டும், group 1 மெயின்ஸ் ஆக இருக்கட்டும், அதல கண்டிப்பா கேட்கலாம் அப்படிங்கற ஒரு question தான் பார்க்க போறோம். என்ன question கேட்டிங்கன்னா, ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோர் பாதுகாப்பு சட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. இந்த க்வெஸ்சனை 6 மார்க்கில் எழுதுகிற மாதிரி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். 6 மார்க் கொஸ்டின் அப்படினாலும் ஒரு 3 ஹெட்டிங் இருந்தால் போதும். அப்படின்னு பார்க்கும்போது இதில் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறதால அந்த பாதுகாப்பு சட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு அறிமுகம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம், மூணாவது அந்த பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததில் என்னென்ன முக்கிய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் 3 ஹெட்டிங்காக போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிந்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் 2011. அது என்ன இடிந்துரைப்பாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற பேர் தான் வந்து இடிந்துரைப்பாளர், சரிங்களா. செகண்ட் பாயிண்ட், இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு மக்களவையில் மசோதா எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா, 2010 ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வந்து மக்களவையில் இதுக்கான மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க. இதுக்கு குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 மே மாதம் 9ஆம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோக்கம், ஃபஸ்ட் பாயிண்ட், ஊழலை வெளிக்கொண்டு வரும் நபர்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம், பாதுகாப்பு சட்டம். எதுக்காகனா, இந்த ஊழலை வந்து வெளிக்கொண்டு வரவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது, அவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. முக்கிய அம்சம், இந்த சட்டத்தில் முக்கிய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊழலை வெளிப்படுத்தும் மக்களுக்கு வழங்கப்படும் பெயர் இடிந்துரைப்பாளர்கள். முன்ன நம்ம சொன்ன மாதிரியே ஊழலை வெளிக்கு யாரெல்லாம் கொண்டு வரங்களோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட பெயர் தான் வந்து இடிந்துரைப்பாளர்கள். செகண்ட் பாயிண்ட், அடையாளத்தை பாதுகாத்தல். அப்படி வெளிக்கொண்டு வருவர்களோட அடையாளத்தை, பெயராக இருக்கட்டும், அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் நபரை வெளிப்படுத்துதல். கவர்மெண்ட் செக்டரில் இருந்துக்கிட்டு அவங்களோட அதிகாரத்தை வந்து தவறாக, ஊழல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், லஞ்சம் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பம்சம். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, புகார்களை வந்து எழுத்து மற்றும் மின்னஞ்சல் மூலம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அனுப்பலாம், சாதாரணமாக லெட்டர் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படிங்கிறது தான். அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, அரசு ஊழியரின் அடையாளம் தவறு எனும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஒருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த நேம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்க சொன்ன டீட்டெயிலுக்கு அவங்க இல்லை அப்படின்னா அந்த இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட டீட்டெயில். நெக்ஸ்ட் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, தவறான தகவல்களை தெரிவித்தால் 2 ஆண்டு சிறையும் 30,000 ரூபாய் அபராதம். அப்படி சில பேர் வந்து உண்மையாகவே வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுப்பாங்க. சில பேர் வந்து யார் மேலே உள்ள ஒரு வெறுப்புலையோ இல்லை எதனாலேயோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த தவறான தகவலாக இருந்துச்சுன்னா, அப்படி தகவல் கொடுக்குறவங்க மேலே 2 ஆண்டுகள் சிறையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதிக்கலாம் அப்படின் தான் இந்த பாதுகாப்பு சட்டம் சொல்லுது, சரிங்களா. இதை வந்து நோட் பாயிண்ட்ஸ் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.